हाय हेलो वेलकम टू रविया कुकिंग एपी सूपर निकी परंगिकापरियाल से पाकल अद्क मुना रविया कुकिंग चेनल के इन सब्सक्रेबाव पड़को वा वीडियो को அரை பரங்கிக்காய் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணினேன். ஒரு வெளியாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், நாலு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடாயில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பக்கத்தில் வந்து எனக்கு காலையிலேருந்து கொஞ்சம் எனக்கு தலைவலி, ஸோ அதனால் ஒரு இஞ்சி கட்டஞ்சாயை போட்டு குடிச்சிட்டு அப்படியே நான் குக் பண்ணலான் இருக்கேன். ஓகே, இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நான் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்ச அந்த ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ என்னோடய டீக்கான சுடுதண்ணி வந்து நல்லா கொதிஞ்சிருச்சு. அதில் ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பரங்கிக்காய் பீசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பரங்கிக்காய் வந்து நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஆயில் ஹீட்டாக அந்த காய் வந்து நல்லா வெந்துடும், ஒரு பதத்துக்கு வெந்துடும். இதில் வந்து தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ எண்ணெயிலேயே நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து நல்லா கொதிஞ்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சமாக நான் டீ தூள் ஆட் பண்ணிவிட்டு காய் வேகிறதுக்குள்ளே நான் டீயை வந்து ரெடி பண்ணி போய் குடிச்சிட்டு ஓகே, இப்போ வந்து நான் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சீக்கிரமாக அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறனால, சப்போஸ் உங்களுக்கு அந்த சுகர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதிலேயே இப்படியே கூட நீங்கள் சமைச்சிக்கலாம். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்மளோட டேஸ்டியான பரங்கிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. ஆயிலையே வேக வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல. தண்ணி ஆட் பண்ணிட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. முடிஞ்சளவு சிம்மில் வச்சு எண்ணெயிலையே நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ இது நல்லா ஹெல்த்தியும் கூட, சாப்பாடுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரவியாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.